அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல இறைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடிகளை இனிதே வழங்கி ஒவ்வொரு நாளும் பசியோடு இருக்கிற இளைஞர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிற இந்த உணவு ஒரு நல்ல மருந்தாக கொடுக்கப்படுகிறது. நோயினால் அவதிப்படுபவர்களும் கஷ்டத்தில் உள்ளவர்களும் இங்கே சொல்லப்படுகிற இறைவனுடைய வழிபாட்டிலே நின்று அவர்கள் உடல்நலம் பெற்று உயிர்நலம் பெற்று ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இந்த வள்ளலார் உணவு இங்கே கொடுக்கப்படுகிறது. இன்றைய ஜீவகாரண திருப்பணிக்கு உதவியிருக்கக்கூடியவர் திருவாரூரை சேர்ந்த கேஎஸ்டி சரவணன் பிள்ளை மதிப்புக்குரிய அத்தான் கேஎஸ்டி சரவணன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 1000 காய்கறிகள் வாங்கி கொடுத்துருக்காங்க. கேஎஸ்டி சரவணன் பிள்ளை அவர்களுடைய குழந்தை சபரிவாசன் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். சண்டம் பிள்ளமாக இருக்குண்டா அந்த மீன் உங்கள் அப்பா போல போதைங்க. இன்று எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் விண்ணப்பம் வைத்து உணவளிக்கின்றோம். மேலும் இன்றைய ஜீவாரண திருப்பணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நிதி அளிக்கக்கூடிய ஐயா அவர்கள் ரகுராமன் ஐயா அவர்கள் ரூபாய் 2500 நிதி எடுத்திருக்கிறார். ரகுராமன் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி நெய்யும் வாழ்த்துக்களையும் கூறி நேரம் அயிற்சி உணவளிக்கிறோம். வாங்க சார், நீங்கள் போடுங்க, நான் எடுக்கிறேன். உண்டியல் எடுத்துருங்க. இப்போ வருஷலன்னு இருக்கேன், சாப்பிட்றவங்க கொஞ்சம் வருஷலன்னு இருக்கேன். சாப்பிட்றவங்களாம் அந்த சைடு போடுங்க ஏத்தாப்புல. கலக்கிட்டு ஊற்றுங்க. சாம்பார் ஊற்றி விட்டுருங்க. ஆஸ்பத்திரி எடுத்து போகிறாங்களாம்மா? எடுத்து சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் தெரியாதே. நான் ஊத்தாது ஐயா, உங்கள் வெறுசு வராதா? அதில் ரசம் நீங்களாம் ஆஸ்பத்திரி எடுத்து போகணுமா? இதில் என்ன வேணும்? இதில் சாம்பார் விட்டுங்க. தட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு போகாதீங்க. அது சாம்பார் சாம்பார் பார்த்து கொண்டு போங்கய்யா. சாப்பிடணுமா? அங்கே போடுங்க, லைனுக்கு இப்படி வந்துருங்க. வயலுக்கு போடாதீங்க, இப்படி ரோட்டில் என்னங்க இதில் என்னங்க ஐயா? நீங்கள் வாங்கினேன், நீங்கள் வருங்க.